குடித்த செயல் செய்யும் போது எந்த பிரச்சனையும் இல்லையா? குடிக்காத செயல் செய்யும் போது தான், முரண்படும் போது தான் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஏன்னா செய்கிற செயலும் சிறப்பாக இருக்க மாட்டேங்குது. இன்னொருத்தருக்காக செய்கிறன்றதுனால வேறு வழி இல்லாமல் செய்யணும், ஆஃபீஸில் இருக்கும் இதில் ஏதோ ஒன்று இது செய்யும் போது. பட் அந்த இடத்துல எப்படி அதை பிடிச்ச மாதிரி ஆக்கிக்கிட்டு அதை எப்படி செய்கிறது? ஏன்னா எப்படி இருந்தாலும் அதை செஞ்சு ஆகணுன்ற ஒரு நிபந்தனைக்கு இதை உள்ளாக்கிக்கிறோம். அது அந்த இடத்துல தான் முரண்படும் போது ஹேண்டில் பண்ணுறது சம்டைம்ஸ் வந்து இதாக டிஃபிகல்ட். அதை பிடிச்ச செயலுக்கும் பிடிக்காத செயலுக்கும் என்ன வித்தியாசம் வரல தெரியுமா? சொல்ல போனேன்னு சொன்னால், பிடிச்ச செயல்னு சொல்லி சொன்னாலே உங்கள் மனசு முழுக்க அதில் ஈடுபட்டு, பிடிக்காத செயல் என்னன்னு சொல்லி சொன்னால் மனசு அதில் சரியாக ஈடுபடாது, நம்ம மனசு வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து முழு மனசோடு நீங்கள் ஒரு செயலில் ஈடுபடுறதுக்கு பேர் தான் பிடிச்ச செயல். அது நீங்களாகவும் ஈடுபடுத்தலாம், உங்களை அறியாமலும் அந்த மனசு வந்து அங்கே ஈடுபடலாம். நாம் வந்து ஈஸியாக ஈஸி கோயிங்கில் போயிட்டுருக்கோம், நம்மளறியாமல் மனசு அதில் லயமாகச்சுன்னு சொன்னால் பிடித்தமான செயல்னு சொல்கிறோம். நாமளாக இதுலேயுமே லயப்படுத்துறதுக்கு நம்ம தயாராக இல்லை. அப்போ நீங்களாக கொஞ்சம் லயப்படுத்திட்டீங்கன்னு சொன்னாலே அதான் நம்ம தியானங்கள் பண்ணுறதுங்கிறதெல்லாம் அதுதானே. தியானங்கிறது வந்து நாமளாக வந்து நம்மளுடைய மைண்டை ஆர்கனைஸ் பண்ணுறது தான். ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இடத்துல ரெஸ்ட் பண்ணி இப்படி ஒரு ஒரு வேலையில் அதை பழக்கிறது. அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலையை தியானமாக பண்ணுறதுங்கிற மாதிரி பண்ணும் பொழுது, ஒரு ஆர்கனைஸ்டாக நீங்கள் செயலில் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பிடிக்காத செயலின்ட்டு ஒன்றுமே கிடையாது, எல்லா செயலுமே பிடிச்ச செயலாக மாறிடும். ஏன்னா மனசு எங்கெங்கெல்லாம் இணையுதோ அங்கே தான் உங்களுடைய செயலும் இணைஞ்சு போயிடுது. அது அந்த மாதிரி நீங்கள் பழகிட வேண்டியதான். இல்லை, நீங்கள் செயல் பண்ண பண்ண அதோட இணைஞ்சிக்கிடலாம். மைண்டு வந்து டைவர்ஷன் ஆகாதபடி அதுலேயே நீங்கள் அதான் அதே முழுமையானதுங்கிற முடிவுக்கு வந்துடணும். நீங்கள் செய்கிற செயலை எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் இப்போ எல்லாத்தையும் ப்ரிப்ளான்டாக பண்ணணும் கூட அவசியம் இல்லை. செய்யும் போதே நீங்கள் அதோட இணைஞ்சிக்கிட்டாலே போதும், மனசு டைவர்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிட்டா போதும். நியாயம் தர்மம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு செயல் வந்து இப்போ இந்த வாரம் வந்து என் ஒய்ஃப் வந்து இந்த வாரம் எங்கேயும் போகாதீங்க, வீட்லேயே இருங்கன்றாரு. ஃபாதர் வந்து ஊர்லேருந்து இந்த வாரம் கொஞ்சம் பேங்க் வேலை இருக்குது, இந்த ஊருக்கு வராங்கறாரு. என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் பல வருஷமாக இது வரைக்கும் சந்திக்காதவங்கலாம் வராங்க, அங்கே வாங்கன்றாங்க. எனக்கு வந்து பல வருஷமாக சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் என் மனைவிக்கு வந்து இங்கே இருக்கணுன்றாங்க, எங்கள் அப்பா வந்து அங்கே ஊருக்கு வாங்கன்றாங்க. இதில் எதை எதை செய்கிறது? ஏன்னா இப்போ அப்பா போனாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் கவனங்க இருக்குது, அப்போ அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை எங்கேயும் இல்லாமல் இருக்க முடியுது. அதை வந்து தர்மப்படி எதாவது நடக்கிறதா, நியாயப்படி எதாவது நடக்கிறதா, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இந்த மாதிரி இதிலெல்லாம் தர்ம தர்ம நியாயம்லாம் போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்கே என்ன நியாயம் என்ன தர்மம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். இது எல்லாமே நியாயமானது தான், எல்லாமே தர்மமானது தான். இதில் தர்மத்துக்கு விரோதமானது தர்மப்படியானதுன்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே தர்மமானது தான். இதில் எதை ப்ரியாரிட்டி கொடுக்கறதுங்கிறது தான் முக்கியம், எந்த தர்மத்துக்கு எந்த நியாயத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறதுங்கிறது தான். அதனால் ப்ரியாரிட்டி கொடுக்கறது வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ப்ரியாரிட்டி கொடுத்துக்க வேண்டியது தான். அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளையும் சிலதுகள் இருந்துன்னா அனுபவிச்சிக்க வேண்டியது தான். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம நல்லதானே சரியாதானே பண்ணனே இப்படியெல்லாம் விளைவுகள் வருதுன்ட்டுலாம் யோசிக்கக்கூடாது, அப்படிலாம் வரத்தான் செய்யும். அதனால் விளைவுகள் கம்மியும் அதை பேஸ் பண்ணி இது பண்ணிக்கணும். இல்லை, சில நேரம் கம்மியான விளைவை பார்த்துட்டுலாம் பார்க்கக்கூடாது. முதல்ல அந்த இடத்துக்கு அந்த செயலுக்கு எது முக்கியத்துவங்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். விளைவுகள் சிலது வந்து சிலதில் வந்து அதிகமான நல்ல செயலுக்கு அதிகமான மோசமான பாதிப்புகள் வரலாம். அதனால் அது வந்து நீங்கள் வந்து செயலுடைய முக்கியத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியது. ஐயா வணக்கம். இப்போ எல்லாம் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கைன்றாங்க ஐயா. இப்போ சிலருக்கு வந்து கெட்ட எண்ணமும் வருது நல்ல எண்ணமும் வருது, ஆனால் சிலர் நினைக்கிறது வந்து கெட்ட எண்ணம் தான் ஃபஸ்ட்டு நடக்குது, அந்த நல்ல எண்ணம் நடக்க மாட்டுது. இப்போ அந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்றது உண்மையா? இல்லை, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்துருங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு இதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை அறியாமலே அதை நோக்கி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சுருவீங்க. அப்போ உங்களை இழுத்துட்டு போகிறது வந்து உங்கள் எண்ணம் தான் உங்களை இழுத்துட்டு போகுது. அது ஒரே நாளில் ஏற்படக்கூடிய எண்ணம் இல்லை, பல நாளாக நீங்கள் வந்து எதையோ ஒன்று மேலே நீங்கள் விருப்பத்தை வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கு அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்குள்ள சந்தர்ப்பம் வரும் பொழுது உங்களை அறியாமல் நீங்கள் அதை நோக்கி போவீங்க. அதுக்காக ஒரே நாளில் நீங்கள் நினச்சதெல்லாம் அப்படியே நடந்துரும்னு அர்த்தம் இல்லை. அதனால் வந்து உங்கள் எண்ணங்கள் வந்து நீங்கள் ஒரே எண்ணத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது மேலே உங்களுக்கு ஒரு ஈடுபாடு ஜாஸ்தியாக வருது, அதனால் அது சம்மந்தப்பட்ட ஒரு கவனம்லாம் உங்களுக்கு ஏற்படுது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள்
ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க, ஒருத்தர் கேட்குறாரு எந்த ஊர் பஸ்ஸெல்லாம் வந்தது நீட்டு சொல்லி கேட்குறாருன்னு சொன்னால், ஏதோ நிறையா பஸ் வந்து எந்த ஊருக்கு வந்த பஸ்ஸு தெரியாதுன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நேரத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு போகணுஞ்சு புறப்பட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊருக்கு போகிற பஸ்ஸெல்லாம் உங்களுக்கு தெரியும், எத்தனை பஸ்ஸுக்கு மத்தியில் அந்த பஸ் வந்தாலும் தெரியும். அப்போ என்னென்னு சொன்னால், நீங்கள் எதையோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சூழ்நிலைகளெல்லாம் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி, உங்கள் தேர்வுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கண்ணுகளை படும். அது எல்லாமே இருக்கும், பட் இருந்தாலும் உங்கள் கண்ணில் படுறது வந்து உங்களுக்கு தேவையானது மட்டும்தான் படும். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எதையுமே நீங்கள் போக வேண்டிய இடத்த டிசைட் பண்ணுறதுனால உங்களுக்கு சில லாபங்கள் கிடைக்குது. போக வேண்டிய இடத்த டிசைட் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் சும்மா தாறுமாறாக ஏதோ போக்கு புறப்போக்கில் தான் போக வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஏதோ டிசைட் பண்ணிக்கிடுங்க. அதனால் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னால் நீங்கள் டிசைட் பண்ணிக்கிடுறதும், அந்த டிசைட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அதுதான் கண்ணில் படும். எல்லாமே இருக்கும், பட் இருந்தாலும் நீங்கள் அதுதான் உங்கள் அட்ராக்ஷன் ஆகும். அந்த அட்ராக்ஷன் ஆகி அதை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி கிடைக்கும். சும்மா போகணுட்டு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எதுலேயுமே நீங்கள் செலக்ட் பண்ணி அதை நோக்கி போக மாட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருப்பீங்க. அப்படி பண்ணும்போது அதில் சில நிறையா வந்து இடர்பாடுகள் வருதுங்க ஐயா. இப்போ நான் இப்போ இந்த காரியம் செய்யணும்னு போகிறேன், அந்த டைம் வந்து எங்கள் அம்மா நீ போவாத தடுக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லைடா வேணாம் நில்லு நம்ம அடுத்த இதுக்கு பார்க்கலாம். இப்போ நான் அந்த கிளாஸுக்கு வர்றதுக்கே நான் போகணுன்னு எனக்கு ஆசைப்பட்றேன், இப்போ என் ஃப்ரெண்டு வந்து இல்லைடா இந்த வீக் ஒரு முக்கியமான இது இருக்குது இரு நம்ம நெக்ஸ்ட் டைம் நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் என் எண்ணம் வந்து நான் வந்து எப்படியோ அந்த கிளாஸில் போய் அட்டன் பண்ணிடணும், நான் இங்கே வந்துடணும் அப்படின்றத என் எண்ணம் இருக்குது. சரி, அதான் அது நீங்கள் செலக்ட் பண்ணி நீ பண்ணும்பொழுது பிறகு சூழ்நிலை தகுந்த மாதிரி முடிவு பண்ணி. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டியது இதோடையும் முக்கியமானதாக இருக்குது, ஏன்னா இது நம்ம வந்து மாதந்தோறும் போடுறோம், இந்த மாதம்லாம் அடுத்த மாதத்தில் கலந்துக்கலான்னு கூட இது பண்ணிக்கலாம். சில முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் அங்கே இருந்ததுன்னு சொன்னால் அதை நீங்கள் தள்ளிக்க முடியாது. இப்போ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கோ கல்யாணம் அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்னொரு இதுக்கு போஸ்ட்போன் பண்ண முடியாது, இதை ஒன்றா போஸ்ட்போன் பண்ணிக்கிடலாம். அப்படியே அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்துக்க வேண்டியதுதான்.